நமஸ்காரம் கேமர்ஸ், வெல்கம் டு பிசி தமிழா. நீங்கள் வருது பிசி தமிழா சேனல், நான் உங்கள் பிசி தமிழா. ஸோ இந்த வீடியோவில் என்ன எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கண்டென்ட்டு. ஸோ என்னடா கண்டென்ட்டுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம இது வரைக்கும் போகாத ஒரு டாப்பிக்கு இன்றைக்கி நம்ம போயிருக்கோம். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரீ ஃபயர். ஸோ ஃப்ரீ ஃபயர் பார்த்தீங்கன்னா இப்போ அஃபிஷியலாக இந்தியாவில் பேன் பண்ணிட்டாங்க. ஸோ பேன் ஆனதுக்கப்புறம் நம்ம விபிஎன் போட்டு பார்த்திங்கன்னா நம்ம இந்தியன் சர்வர் தொலைய போகிறது இல்லை, நேராக விபிஎன் போட்டு பிரேசில் சர்வருக்கு கனெக்ட் பண்ணிட்டோம். ஸோ பிரேசில் சர்வரில் என்னென்ன இருக்குது, என்னென்ன ரிவார்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, நானே ஒரு 5 நிமிஷத்தில் ஷாக் ஆகிட்டேன். அங்கே ஒரு ரிவார்டு இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த பிரேசில் சர்வர் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆல் போட்டிங்கன்னா நம்ம சேனலில் ஓடுற ஒவ்வொரு வீடியோவும் உடனே கூட உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நம்ம கரினா ஃப்ரீ ஃபயர் கேமை ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ கேமை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உள்ள நம்ம விபிஎன் போட்டு வச்சுருக்க பிரேசில் சர்வர் எப்படி இருக்குங்கிறத ஒரு செக்கிங்கை போட்டுக்கலாம். ஸோ இப்போ இருக்க ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா, இந்த கரினாக்காரம் பண்ண வேலை தான். ஸோ என்ன பண்ணி வச்சிட்டான்னு பார்த்தீங்கன்னா, அந்த கரினான் லோகோ வருது பார்த்தீங்களா, அது சீக்கிரம் வந்துடுது. ஆனால் ரொம்ப நேரம் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ் அதை தாண்டி வர. ஸோ இப்போ நம்ம வேறு ஃபோன்லேருந்து இன்டர்நெட்டை ஹாட்ஸ்பாட்டில் ஆட்டே போட்டிருக்கோம். ஸோ ஹாட்ஸ்பாட்டில் கணக்கு கூட யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், ஃபோனில் நெட்டு காலி. ஸோ அதை வச்சு தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ பார்க்கலாம், யூஸ் பண்ணலாம். ஓகே, நம்ம பிரேசில் சர்வரோட விபிஎனில் பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ இது பண்ணிடலாம், டேப் டு பிகின். ஆனால் அந்த விபிஎன் மேக்ஸ் இந்தியனுக்கும் பிரேசிலுக்கும் என்ன வித்தியாசம் தெரியல. மேலே பார்த்தீங்களா, ரீஜியன் பிரேசில் காட்டுது நமக்கு. தலை நீ வேற லெவல் தலை. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு லெஜெண்டரி பண்டில் பார்த்தீங்கன்னா இப்போ ராயலில் விட்டுருக்காங்க. ஏன் அது டோக்கன் டவர் ஈவெண்ட்டில் வரதா இருந்துச்சு, பட் இப்போ அது ராயலில் பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. ஸோ அது பார்த்தீங்கன்னா நம்ம பிரேசில் சர்வரில் வேறு நம்ம ஸ்குவாட் பிட்ஸுக்கு மேலே ஒரு ஐக்கான் மாதிரி இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. ஓப்பன் பண்ணி காட்டுறேன் இருங்க. முதல்ல நம்ம இன்றைக்கி அந்த ஃப்ரீ ரிவார்டு ஏதோ ஒன்று காட்டுது, இது வேறு க்ளோஸ் பண்ணும். அடச்சாய் இந்த செக்கின் ரிவார்டு உள். ஏய் என்னடா அது, ஊக்கங்களாம் கொடுத்துருக்கீங்க, பரவாயில்லையே நல்லா இருக்கே. ஸோ அப்போ டே 3, ஓ பரவாயில்ல, 1000 ரூபா பெட்டு, இது ரேர்னஸே குறைச்சிட்டு. டே இரு ஃப்ரெண்ட்ஸ், என்னடா இது, டெய்லி செக்கினுங்க போயும் போய் இந்த லூட் பாக்ஸை கொடுத்து வச்சுருக்கீங்க, செம்ம லூட் பாக்ஸ்டா அது, ஏதோ டாப் அப் ஈவெண்ட்டில் வந்த மாதிரி எனக்கு ஒரு ஞாபகம் ஃப்ரெண்ட்ஸ். இது எந்த ஈவெண்ட்டில் வந்துங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை லாகின் டு வேலை கொடுத்தாங்களான்னு சொல்லுங்கள், எனக்கு கன்ஃபார்மாக தெரில. ஸோ அடுத்து ஒட்டர் பெட்டுக்கு ஒரு லெஜெண்டரி ஸ்கின்னு, இந்த லெஜெண்டரி ஸ்கின்னு நம்ம இந்தியன் சர்வரில் கிடையவே கிடையாது. ஸோ இப்படி ஒரு ஸ்கின்னு நம்ம இந்தியன் சர்வர் பக்கமே வரலை இன்னும். ஸோ அடுத்து ஒரு கிரெனேட் ஸ்கின்னு கொடுத்துருக்கானுங்க. அடுத்து ஒரு அதில் ஒரு சர்ஃப் போர்டு, இத்து போன சர்ஃப் போர்டு ஒன்று, ஒரு இத்து போன பேராசூட்டு, ஒரு இத்து போன ஃபீமேல் பண்ணல, எல்லாம் இத்து போன ரிவார்டா. டேய் என்னடா இது, போய் போய் இந்த எமோட்டை போய் கொடுத்து வச்சுருக்கீங்க, அட நாசமாக போனவனுங்களா, உங்களுக்கு வேறு எமோட்டே கிடைக்கல, இதெல்லாம் கொடுத்தா இந்தியன் சர்வர் என்றைக்கோ பெரிய சர்வராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே பாருங்கள், ஹலோ எமோட்டோ போய் ஃப்ரீ ரிவார்டில் அந்த கம்மி ஏதாவது 2 மிஷினை கம்ப்ளீட் பண்ணி இந்த எமோட்டை தூக்குங்கன்ருக்காங்க. ஸோ அடுத்து நம்ம மெயில் பாக்ஸில் இன்னும் வந்திருக்கு, என்னது, ஆஹா நல்லது, சூப்பர். ஸோ நான் இப்போ காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ், அந்த லெஜெண்டரி எஃப்ஆர், சாரி லெஜெண்டரி எஃப்ஆருங்க பாருங்க, அந்த லெஜெண்டரி பண்டில் பார்த்தீங்கன்னா வருது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா லெஜெண்டரி பண்டில். அட பாவிகளா, ஸ்பின்னுக்கு வெறும் 9 டைமண்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஸ்பின்னுக்கு 5 ஸ்பின்னுக்கு 39 டைமண்டு. ஸோ சைடில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த ஸ்குவாட் பீட்ஸ் ஈவெண்ட்டில் வந்து ஒரு பர்பிள் கலர் டோக்கன் கலப்பணும்ல ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி ப்ளூ கலர் டோக்கன் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ப்ளூ கலர் டோக்கனில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டோக்கனுக்கு அந்த லெஜெண்டரி பண்டில். ஸோ அது போக அந்த லெஜெண்டரி பண்டில் இருக்குது, அதுக்கடுத்து ஒரு ப்ளூ பிரிண்ட்டு, அந்த லெஜெண்டரி இன்குபேட்டர் க்ரோஸாக்கான ப்ளூ பிரிண்ட்டு, ஒரு எவல்யூஷன் ஸ்டோனு, அதாவது மூணு இதுக்கு, அதான் 3 டோக்கனுக்கு ஒரு எவல்யூஷன் ஸ்டோனு, 2 டோக்கனுக்கு ஒரு 2 கிராஃப்ட்லேண்ட் ரூம் கார்டு, அடுத்து இது இன்னும் கிரேட்டு கொடுத்துருக்காங்க, இது என்னன்னு தெரியல 1 டோக்கனுக்கு. ஸோ இது அப்படியே உரங்கடிட்டு வியூ ப்ரைஸஸில், ஏ பரவாயில்லையா, இது டாப் அப் இவெண்ட்டில் வந்த க்ளோவால் தூக்கி டாப் இவெண்ட்டாக, சரி இது எல்லாம் ராயில் வந்த க்ளோவால். ஸோ ஓகே, ஒரு சர்ஃப் போர்டு பரவாயில்ல, இந்த பேராசூட்லாம் இருக்குடா, தேய் இரு கிரேட்டில் போய் பண்டில் இருக்குது, என்னடா இது, இவங்களுக்கெல்லாம் பண்டில் கிரேட்டில் தான் ஃப்ரெண்ட்ஸ் தராங்க பிரேசில் சர்வரில், பரவாயில்லையே. சரி அப்போ அடுத்து ஈவெண்ட்டு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், அதை போய் செக் பண்ணி பார்த்துடலாம் என்னென்ன ஈவெண்ட் இருக்குன்னு. ஸோ ஸ்குவாட் பீட்ஸு அது இது அது, ஏய் இரு, ஏய் என்னடா அது புது ஈவெண்ட்டு ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எஃப்எஃப்ஐசி ஃப்ரீ ஃபயர் இந்தியா சாம்பியன்ஷிப் மாதிரி ஏதோ ஒரு சாம்பியன்ஷிப் இங்கே போய்கிட்டு இருக்கு. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா ஏதோ டோக்கன் கலெக்ட் பண்ணணும் போல்,
இல்லை 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 ஃப்ரெண்ட்ஸ், பாடுறா எமோட்லாம் நல்லாயிருக்கு. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த மாஸ்க் இது ஏதோ சாம்பியன்ஷிப் மாதிரி ஏதோ ஒரு என்ன சொல்ல ஏதோ டோக்கன் கலெக்ட் பண்ணுங்கிற போல் டோக்கன் எக்ஸ்சேஞ்சில் போயும் இப்படி இந்த க்யூப் பண்டல்லாம் நம்ம தீபாவளியோடு நம்ம இந்தியன் சர்வரில் மேஜிக் க்யூபில் அப்டேட் பண்ண மாதிரி எனக்கு தெரியலையே. ஸோ ரெண்டு மெயில் பண்டில் பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணியிருக்கேன், இது கூட ஏதோ பரவாயில்ல நல்லா தான் இருக்குது. ஸோ அடுத்து டேய் என்னது விண்டர்லேண்ட்ஸ் 2020, பாவி பசங்களா விண்டர்லேண்ட் M87 போய் டோக்கன் எக்ஸ்சேஞ்சில் விட்டுருக்கானுங்க ஃப்ரெண்ட்ஸ். அத்தி இந்த ஈவெண்ட்லாம் இந்தியன் சர்வருக்கு வந்திருந்தால் பசங்க என்றைக்கோ எடுத்துருப்பாங்களே ஃப்ரெண்ட்ஸ். எப்படி ஃப்ரீ ஃபயர் ஸ்பேம் பண்ணுறாங்க பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆத்தி சரி அடுத்த ஈவெண்ட்டில் ஒரு இத்து போன பண்டிலு கிண்டிலு எல்லாத்தையும் கொடுத்துருக்கு. ஒரு பரா குளோவல் ஸ்கின்லாம் கொடுத்துட்டாங்களாங்க ஃப்ரீயா, பரவாயில்ல ஓரளவுக்கு நல்ல குளோவல் ஸ்கின்னாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அங்கே. ஸோ அடுத்த பேஜில் டேய் இது 4th anniversary வந்த பண்டில் பட்டு டிங்கரிங் பார்த்த மாதிரிலாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த பண்டிலோட இந்த பண்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்க 4th anniversary லாபியில் ஒரு 4 bundles இருக்கும், அதில் ஒரு ரெட் கலர் ஃபீமேல் அண்ட் மேல் பண்டில் இருக்கும். அதில் மேல் பண்டில் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் இருக்கும், பட்டு டிங்கிரிங் பார்த்து கொடுத்துருக்காங்க. ஆனால் பாவி கரீனா. சரி அடுத்து ஒரு வீச்சர்வா ஸ்கின்னு, அடுத்து ஒரு கட்டானா ஸ்கின்னு. எப்பாடு இவங்களுக்கு மட்டும் எங்கேருந்து அதெல்லாம் கொடுக்குறீங்க ஐயோ ஃப்ரெண்ட்ஸ். இது என்ன தெரியுதா, நம்ம ஃபீஃபர் 4th anniversary அப்போ ஆனிவர்சரியோட ஃப்ரீயாக கொடுத்த சர்ஃப் போர்டு ஸ்கின்னை ப்ளூ கலருக்கு பதிலாக பிங்க்கோ பர்பிளான்னு தெரில கலர் சேஞ்ச் பண்ணி விட்ருக்கானுங்க. சே இது நம்மளுக்கு ஃப்ரீயாக கொடுத்த கிரனேட் ஸ்கின்னு, இது நம்மக்கிட்டே இந்தியன் சர்வர்லேயே இருக்குது அந்த கிரனேட் ஸ்கின்னு. ஸோ அடுத்த பேஜில் டேய் அட பாவிலாம் நல்ல பொண்டெலாம் இருக்கேடா, அது இது இந்த எலைட் பாஸில் ஃப்ரீயாக கொடுப்பாங்க இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அந்த மாதிரி ஒரு இத்து போன பண்டில். அப்புறம் டேய் பாடுறா இந்த அமௌண்ட்லாம் கொடுத்து வச்சுருக்கானுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆக மொத்தத்தில் நம்ம பேசாமல் பிரதில் சர்வருக்கு மொத்தமாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடலாம்னு தோணுது. ஸோ இப்போ நம்ம அடுத்து இரு, இது எதுலையோ கொடுத்த லூட் பாக்ஸ் மாதிரியே இருக்குது, எதுன்னு எனக்கு சரியாக தெரியல, இது வந்த நான் கமெண்ட் பாக்ஸில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ அடுத்து ஒரு ஓரளவுக்கு நல்லா இருக்கிற சர்ஃப் போர்டு ஒன்று கொடுத்து வச்சுருக்கானு. அடுத்து டாப் அப் இவெண்ட் பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அதே டாப் அப் இவெண்ட் தான், பட் 800 diamondக்கு சாரி ஆமாம் 800 diamondக்கு ஒரு பைக் ஸ்கின். இந்த பைக் ஸ்கின் நமக்கு 500 diamondக்கு வந்தது, அது எவ்வளோ பரவாயில்ல. இது பார்த்தீங்கன்னா 200 diamondோ 300 diamondோ எவ்வளோக்கோ இந்த எமௌண்ட்டு. ஒரு டைமண்ட் டாப் அப் பண்ணால் 2 diamond ராயல் ஓச்சர் கொடுத்துருக்கானுங்க. சரி ஏதோ பண்ணுறானுங்க அவனுங்க, பண்ணட்டும். ஸோ அடுத்து ஸ்குவாட் பீச் ஈவெண்ட்டில் ரெக்கமெண்டோட இவங்க வைக்கிறது வேறு எனக்கு எதுவும் புரியலை பிரேசில் லாங்குவேஜில். ஸோ போன சேரட்ராப் அது இதுன்னு என்னென்னோ போட்டிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இரு இது என்னதுரா அட பாவியில் நமக்கு 20,000 meters ஓடணும்னு ஒரு மைல் ஸ்டோன் வச்சு கொடுத்த லூட் பாக்ஸை இவங்களுக்கு கால் பேக் ஈவெண்ட்டில் விட்டுருக்கானுங்க. ஸோ அடுத்து இந்த ஒரு இத்து போன மான்ஸ்டர் ட்ரக் ஸ்கின்னு நம்ம இந்தியன் சர்வர் வரைக்கும் வர வேண்டியது, அதுக்குள்ளே இந்த ஃப்ரீ ஃபயர் பேன் ஆகிடுச்சு. ஸோ அடுத்து வேறு எதுவும் பெருசாக சொல்லிக்கிற மாதிரி இல்லை, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்குவாட் பீட்ஸ் கேலண்டர் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இப்படி தான் இருக்குது, பெட் லூடோ இருக்குது, டாப் அப் ஈவெண்ட்டு, அந்த மான்ஸ்டர் ட்ரக்கு கம்ப்ளீட் பண்ணி கிராஃப்ட் அண்ட் ரூம் கார்டு நம்மளுக்கு அந்த ஃபீமேல் பண்ணு ஒன்று விட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மேலே இந்த ஸ்குவாட் பீட்ஸ் ஐக்கானில். அது பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கொடுக்கவே இல்லை அந்த ஃபீமேல் பண்ணல, அதுக்கு பதிலாக போயும் போயும் கிராஃப்ட் அண்ட் ரூம் கார்டை கொடுத்து ஏமாற்றிட்டாங்க. இருங்க காட்டுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் போயிட்டேன் வாங்கி இந்த ஃபீமேல் பண்ணல சும்மா பேருக்கு தான் இங்கே இருக்குது, அங்கே டாப்பில் பார்த்தீங்கன்னா அந்த பின்னு பார்த்தீங்கன்னா கொடுத்து வச்சுருக்காங்க. இது எதுக்குன்னே எனக்கு இப்போ வரைக்கும் தெரியல. இந்த ஃபீமேல் பண்ணல நானும் தேடி பார்த்துட்டேன் இங்கே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். சே ஒரே கஷ்டமாக போச்சு குமார். இங்கே பார்த்தீங்கன்னா 149 diamond டாப் அப் பண்ணால் 3 room card பரவாயில்ல, நமக்கு 100 diamond லாபம் தான். வேறு எதுவும் இங்கே சொல்லிக்கிற மாதிரி ஈவெண்ட் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நேராக போய் லக்கி ராயலை செக் பண்ணி பார்ப்போம். ஸோ லக்கி ராயலில் மேலே பார்த்தீங்கன்னா அந்த குளோவல் ஐக்கான் போட்டிருக்கு, அதை கிளிக் பண்ணோன்னா நம்மளை அந்த லெஜெண்டரி பண்டில் ஸ்பின் பண்ணுற இடத்துக்கு தான் நம்மளை கொண்டு போகுது. ஸோ இப்போ அப்படியே மற்ற நம்ம இரு இல்லைனா ஃபேடர் வீலா, அடா பாவிகளா ஃபேடர் வீலை இவ்வளோ ரிவார்டை கொடுத்து வச்சுருக்கீங்க. இரு இது எட்டி பெட்டை வச்சு கிரனேடு ஸ்கின்னு, ட்ராகன் பெட்டுக்கு ஒரு ஸ்கின்னு, வெனம்ப கொலாபரேஷனில் வந்த பேக் பேக்கை அப்படியே பட்டிட்டிங்கிறீங்க பார்த்து கொடுத்துருக்காங்க. ஒரு ஃபீமேல் பண்டில் மொக்க எஃபெக்டே இல்லை. ஆனால் இந்த ஸ்கைவிங் ஸ்கின் அவ்வளோ பெருசாக இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஓவர் எஃபெக்டாக தெரியுது, பட் பரவாயில்ல நல்லா தான் இருக்குது.
ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இது ஃபேடட் வில்ல அனிமேஷன் தான் நினைக்கிறேன். ஃபேடட் வில்லல்ரா சும்மா லக்கி ராயில் ஸ்பின்னில் வந்துச்சான்னு தெரில. ஸோ இந்த இது நம்ம இந்தியன் சர்வருக்கு வந்துருச்சு. ஸோ அடுத்து நமக்கு வந்திருக்கிற இன்குபேட்டர் உள்ளே போய் செக் பண்ணி பார்ப்போம். இன்குபேட்டருக்கு 3 ப்ளூ பிரிண்ட்டுக்கு, ஃபஸ்ட்டு இது, செகண்டு வந்து 2 ப்ளூ பிரிண்ட்டு, இது 1 ப்ளூ பிரிண்ட்டுக்கா? இரு செக் பண்ணி பார்ப்போம். டே எப்பட்றா இந்த ஸ்கின் நல்லா இருக்கே, இதெல்லாம் கொடுக்க மாட்டாங்களே கரணாக்காரங்க. சரியில்லையே கெர்னாக்காரங்க, ரொம்ப ஸ்பேம் பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு அது டைமண்ட் ராயல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளுக்கு நெக்ஸ்ட்டு இந்தியன் சர்வருக்கு வரதாக இருந்த டைமண்ட் ராயல் இதுதான். ஸோ இந்த டைமண்ட் ராயலை பார்த்தீங்கன்னா பிரேசில் சர்வரில் ஆல்ரெடி இது பண்ணிட்டாங்க. ஸோ அடுத்து கோல்டு ராயல் பக்கம் போனீங்கன்னா நம்மக்கிட்ட இருக்க அதே கோல்டு ராயலு, வெப்பன் ராயல் அதே வெப்பன் ராயல். ஸோ இங்கே எதுவும் பெருசாக மாற்றம் இல்லை. நேராக வண்டி ஸ்டோருக்கு விடுவோம். ஸ்டோருக்கு போய் நேராக போய் நம்ம செக் பண்ண போகிறது மேஜிக் கியூப் ஸ்டோரெலாம். நமக்கு அதுதான் குமார் முக்கியம். மேஜிக் கியூப்பில் பரவாயில்ல, பழைய டைமண்ட் ராயல் பண்டெல்லாம் ஆட் பண்ணி வச்சுருக்காங்க. இதெல்லாம் ஒரு காலத்தில் டைமண்ட் ராயல் இந்தியன் சர்வரில் வந்துச்சு. ஸோ போவோம் அடுத்த என்னென்னோ போட்டு வச்சுருக்கு. இது பார்த்திங்கன்னா கோல்டு ராயல் வந்த பண்டில் இப்போ மேஜிக் கியூப்பில் இருக்குது. ஸோ அதோடய மேல் பண்டில், அடுத்து ஒரு ஃபீமேல் பண்டில், அதோட மேல் பண்டில், அடுத்து இது கோல்டன் என் பேரோ ஏதோ ஒன்று வரும் அதோடய ஃபீமேல் பண்டில். ஸோ இது சாரி ஏஜ் ஆஃப் கோல்டு, இதுதான் பார்த்தீங்கன்னா ஏஜ் ஆஃப் கோல்டு. இந்த பண்டில் பார்த்திங்கன்னா நம்மளோட இந்தியன் சர்வர் ஐடியில் இருக்குது. ஸோ அடுத்து ஒரு ஃபீமேல் பண்டில், ஒன்றும் இல்லை. சரி நம்ம பேண்டில் பண்ணுப்பா, பேண்டில் பண்ணல, பேண்டில் ஏ இரு இவ்வசா. டேய் ஆடா பாவியலா, இன்னுமான அந்த ஆர்டிக் ப்ளூ பண்டில்லாம் வச்சுக்கிட்டு இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆர்டிக் ப்ளூ ப்ளூ பண்டில் பார்த்தீங்கன்னா இன்னும் க்யூப் ஸ்டோரில் பிரேசில் சர்வரில் இருக்குது. ஆடா நாசமாக போனவங்களா, இதெல்லாம் இந்தியன் சர்வரில் விட்டுருந்தா என்றைக்கே கோடி கோடியாக சம்பாதிச்சிருக்கலாமே. அடுத்து வேறு என்ன பண்டில், வேறு நம்ம ஜோக்கர் பண்டில், நம்ம ஜோக்கர் தம்பி இருக்கிறாப்பில். ஸோ நம்ம க்யூப் ஃப்ராக்மெண்ட் எஃப்எஃப் டோக்கனில் போய் செக் பண்ணி பார்ப்போம் ஏதாவது பண்டில். இது என்னதான் புதுசாக இருக்குது. ஸோ ஃபீமேல் பண்டில் போல் இது. ஸோ அடுத்தது ரேங்க் டோக்கனில் பெருசாக மாற்றம் இல்லை, நம்மகிட்ட இருக்க அதே தான். ஸோ கன் கிரேட்டு, டே இருந்தால் கண்ணுக்கு பவரே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இன்டர்நெட்டில் பார்த்த மாதிரி கண்ணுக்கு பவரே இல்லை பாருங்கள் கீழே. கீழே வழக்கமாக நம்ம இந்தியன் சர்வர்னா இந்நேரம் இதெல்லாம் காட்டும். ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்களா, இங்கே கிரேட்டு பாரன், நம்மளுக்கு கன் ஸ்கின்னை கிரேட்டில் போட்டு எடுக்கிறோம், இவனுங்க பண்டிலு எமோட்டு எல்லாத்தையுமே கிரேட்டில் போட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. ஸோ கிரேட்டில் உங்களுக்கு லக்கில் உளுந்தால் தான் உண்டு, இல்லைன்னா கிடையாது. ஆடா பாவிகளா, சே இதுக்கு நம்ம இந்தியன் சர்வர் ஏதோ பரவாயில்ல. சரி அப்புறம் நம்ம நியூவில் போய் பார்ப்போம். ஸோ பழைய ராயலில் வந்த பண்டில் இன்னும் வச்சுருக்காங்க, எல்லாம் இருங்க போய் செக் பண்ணி பார்ப்போம். பாவிகளா, இது ஏதோ ஒரு சின்ன கொலாபரேஷன் ராயலில் வந்தது, அதை போய் இன்னும் வெப் ஈவெண்ட்டில் வச்சுக்கிட்டு இருக்கீங்களாடா, ரொம்ப ஸ்பேம் பண்ணுறீங்களா கரீனாக்காரங்களா. கரீனா உனக்கு வைக்கிறேன்டா பெரிய ஆப்பா. ஸோ அது ஓப்பன் ஆக மாட்டேங்குது, நமக்கு நெட்டு ஸ்லோவாக இருக்குது. ஸோ அடுத்து 100 டைமண்டுக்கு எல்லாம் இருக்க மாதிரி தான் எக்ஸட்ரா ப்ளா 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 ப்ளா. சரி இது ஏதோ டோக்கன் வேறு வச்சுருக்கானுங்க என்னென்னு தெரியல. ஸோ பண்டில் பக்கம் போகலாம். எனக்கு இன்ன வரைக்கும் ரொம்ப ஷாக்காக இருந்தது என்னென்னா அந்த ஆர்டிக் ப்ளூ பண்டில் க்யூப் ஸ்டோரில் பார்த்தது தான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஷாக் ஆகிட்டேன். ஏன்டா ஆர்டிக் ப்ளூ பண்டில் இரு, டேய் என்னடா அயோட்டாவை பிரேசில் சர்வரில் டைமண்டில் வச்சுருக்கீங்க, அயோட்டாலாம் என்றைக்கோ கோல்டுக்கு வந்துருச்சு. அயோட்டா வந்துருச்சு, மெகுலு இது, இந்த மெகுலு அடுத்து இதெல்லாம் பண்டில்லாம் வச்சுருக்கீங்க, பரவாயில்லையே. அடுத்து இந்த உல்ஃப்ரா கேரக்டர் சரி ஆல்வரோ இது ஒன்று, அதுக்கடுத்து இந்த கேரக்டர்லாம் வந்துருச்சு, இது வரல. நம்ம இதுடா கேரோலினா இது வந்துருச்சு, கிட்டத்தட்ட முக்காவாசி கேரக்டர் வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த கோப்ரா கேரக்டர், இது நம்ம உல்ஃப்ரா, நம்ம மோக்கோவாக்கா, அடுத்து இந்த கேத்து கேரக்டர் விடுதலுங்க, அடுத்து இந்த கேரக்டர்லாம் என்றைக்கோ இதோ இன்க்ளூடிங் திஸ் கேரக்டர் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டைமண்டில் இல்லாமல் கோல்டுக்கு மாற்றிட்டாங்க. ஆனால் இன்னும் பிரேசில் சர்வரில் மாற்றாமல் இருக்குது. ஸோ நம்ம வேறு எதை லூட் பாக்ஸ் போய் 50 டைமண்டுக்கு இருந்துச்சு, 150 டைமண்டுக்கு இந்த இத்து போன லூட் பாக்ஸா, 100 டைமண்டுக்கு இப்படி ஒரு இத்து போன லூட் பாக்ஸு, இதை நாங்கள் வாங்க ஓன் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. நடத்துங்க. ஸோ கடைசியாக நான் என்ன சொல்கிறேன்னா, த பெஸ்ட் அண்ட் பெஸ்ட்டு சர்வர் பிரேசில் சர்வர் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா எங்கேது நம்ம ஆர்டிக் ப்ளூ பண்டில் இன்குபேட்டரில் விட்டாங்க பாருங்கள், ஒரு தடவை பக்கில் வந்துச்சு, அப்புறம் ரிட்டர்ன் ஒரிஜினலாக வந்துச்சு, பக் இல்லாமல் இன்குபேட்டரில் வந்துச்சு. ரெண்டு தடவை இந்தியன் சர்வரில் இன்குபேட்டரில் விட்டுருக்காங்க, ஆனால் நம்மளால் எடுக்க முடியலை. ஆனால் இங்கே க்யூப்லேயே இன்னும் வச்சுக்கிட்டு இருக்காங்க, எனக்கு அதுதான்
ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ஐ லைக் தி சட்டையா, நல்லா இருக்குது. ஸோ நம்ம இந்த வீடியோவில் பெருசாக எல்லா அப்டேட்டையும் பார்த்துட்டோம்னு நினைக்கிறேன். இருக்குது எல்லாத்தையும் இருங்க, எலைட் பாஸை போய் செக் பண்ணிட்டு வரோம். நம்மளுக்கு இருக்க அதே எலைட் பாஸ் தானா இல்லை வேறு ஏதாவது? ஓகே ஓகே, அதே எலைட் பாஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே இருக்குது. ஸோ அதே எலைட் பாஸ், அதே சட்டை, எல்லாம் அதே. இருங்க செக் பண்ணி பார்ப்போம். சித்தாங்க இதிலலாம் அந்த மேஜிக் கியூப் கிடச்சிதுன்னா நல்லா இருக்கும்டா. சே இந்த எமௌண்ட்டை மட்டும் நான் எவ்வளோ நாளாக ட்ரை பண்ணிட்டுருக்கேன், இந்த கிரேட்டில் கிடைக்கவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கலாம், இதில் எதுவும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ அவ்வளோ தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பிசி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐகனை கிளிக் பண்ணி ஆல் போட்டிங்கன்னா நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், சி யூ பாய். அது கூட ஒரு விஷயம், இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இனிமேல் போடலாம்ங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பாய்.